एवरीवन, अस्सलामु अलैकुम एंड वेलकम बैक टू माय चैनल दि फेबिया आर्टिस्टा। ना अनीश இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா, இன்னைக்கு நான் கிரியேட் பண்ணிருக்க இந்த சிம்பிள் க்ரீஸ் கட் லுக் தான் நாம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து நிவ்யாவோட லிப் பாம் எடுத்து லிப்பை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். தென் டாபரோட ரோஸ் வாட்டர் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லா லைட்டா நல்லா டோனர் மாதிரி டாப் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஃபேஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு, அதனால வந்து ஆலோவேரா ஜெல்லையும் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். தென் என்னோட ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் எடுத்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு நல்ல ஸ்மூத்தான பேஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ப்ரைமருக்காக கலர் பாரோட ப்ரைமர் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஒரு சிலிக்கான் பேஸ்டு ப்ரைமர். அப்ளை பண்ணதுமே எனக்கு ஒரு நல்ல ஸ்மூத்தான பேஸ் இருந்துச்சு ஃபேஸில். இன்னைக்கு வந்து நான் ஐஸ்க்கு கன்சீலர் யூஸ் பண்ணலை. ஒரு க்ரீஸ் கட் லுக் பண்ணுறோம் அப்படின்றனால ஒரு ஐ ப்ரைமர் யூஸ் பண்ணேன். ஸோ அதுக்காக வெட் அண்ட் வைல்டோட ஃபோட்டோ ஃபோக்கஸ் ஐ ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு அந்த ப்ரைமரை நல்லா ஐஸில் வந்து பிளண்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இந்த ப்ரைமர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்பவே கொஞ்சம் திக்கான க்ரீம் மாதிரி இருக்கும். அவ்வளோ வந்து இது ப்ரைமராக நல்லா இல்லை, பட் ஓகேவா இருந்தது. அண்ட் ட்ரான்சிஷன் ஷேட்காக நான் வந்து ஒரு லைட் ப்ரௌன் அண்ட் அதை விட கொஞ்சம் டார்க்கான ப்ரௌன் ஷேட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வந்து ட்ரான்சிஷன் ஷேடாக ஐஸில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நல்லா வந்து என்னோடய ட்ரான்சிஷன் ஷேட் தெரிகிற மாதிரியே நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். தென் நிக்கா கேவோட பாய்சன் ஆப்பிள் பேலட்ல இருந்து ஒரு மருன் ஷேட் மாதிரியான டார்க் ஷேடு வந்து க்ரீஸ் கீழே வந்து அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு டோம் ப்ரஷில் எடுத்து அப்ளை பண்ணேன். கட் க்ரீஸ் லுக் பண்ணுறோம் அப்படின்றனால அந்த டார்க் ஷேட் வந்து நல்லா விசிபிளாக தெரிகிற மாதிரி நான் க்ரீஸ்க்கு கீழே அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் அவுட்டர் கார்னர்லேயும் வந்து லைட்டாக வி மாதிரி கொஞ்சம் டார்க்காக அதே ஷேடை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஒரு சின்ன பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு அந்த அப்ளை பண்ண ஷேட் வந்து நல்லா பிளெண்டடாக இருக்கிற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் ஹார்ஷ் லைன்ஸ் தெரியாது. அகைன் ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து முன்னாடி அப்ளை பண்ணால் லைட் அண்ட் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஷேடை டச் பண்ணிவிட்டு என்னோடய ட்ரான்சிஷன் ஷேடில் கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த டார்க் மருன் ஷேடை வந்துட்டு என்னோடய க்ரீஸ் லைனுக்கு கீழே அவுட்டர் கார்னர்லேருந்து இன்னர் கார்னர் வரைக்கும் நல்லா டார்க்காக அப்ளை பண்ணுறேன். என்னோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஜஸ்ட் ஒரு செகண்ட் எடுத்து கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.
then அந்த maroon அந்த light brown shade ரெண்டையும் லைட்டா டச் பண்ணிட்டு என்னோட lower lash line ல வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அந்த டோம் பிரஷை லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக கன்சீலர் எடுத்துகிட்டு என்னோடய ஐப்ரோஸ்க்கு கீழே லைட்டாக அந்த ஐஷேடோ வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த டோம் பிரஷை வந்து நிறையா விதமாக யூஸ் பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட் வந்து அந்த மரூன் ஷேடை வந்து அப்ளை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணேன் தென் வந்து ஐப்ரோஸ் கீழே கன்சீல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணேன் அகெயின் அதே டோம் பிரஷை வச்சு தான் நான் கட் க்ரீஸ் வந்து கன்சீலர் வச்சு க்ரியேட் பண்ண போகிறேன் ஸோ அந்த டோம் ப்ரஷில் கன்சீலர் எடுத்துக்கிட்டு என்னோடய ஐஸோட இன்னர் கார்னர்லேருந்து லைட்டாக அப்படியே வந்து ஒரு கட் க்ரீஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ நான் வந்து இந்த மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணுறதுக்கு அமேசான்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ண ஒரு அஃபோர்டபுள் மேக்கப் ப்ரஷ் செட் தான் யூஸ் பண்ணுறேன் இதோட ரிவ்யூ கூட நான் என்னோடய சேனலில் ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நான் மேலே வந்து லிங்க் கொடுக்குறேன் போய் அந்த வீடியோ பாருங்கள் பாய்சன் ஆப்பிள் பேலட்லேருந்து ஒரு லைட் பிங்கிஷ் ஒயிட் ஷேடை எடுத்து கன்சீலர் அப்ளை பண்ண இடத்துல வந்து லைட்டாக செட் பண்ணிக்கிட்டேன் அப்ளை பண்ண கன்சீலர் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஃபேஸில் எங்கெல்லாம் எனக்கு வந்து பிக்மெண்டேஷன்ஸ் அண்ட் பிளமிஷஸ்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒரு கன்சீலர் எடுத்து லைட்டாக என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி அதை வந்து ஹைட் பண்ணிக்கிட்டேன் கன்சீல் பண்ணிக்கிட்டேன் தென் அந்த பேலட்டில் இருந்த ஒரு ரெட் ஷிம்மரி ஷேடை வந்து அகைன் அதே டோம் ப்ரஷை தான் நான் ஒரு அப்ளிகேட்டராக யூஸ் பண்ண போகிறேன் அதை வந்து அப்ளிகேட்டராக யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அது என்ன ட்ரிக் அப்படின்னா டோம் ப்ரஷ்க்காக அப்படின்னு நான் சொல்லலை ஈவன் நீங்கள் ஒரு அப்ளிகேட்டர் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஷிம்மர் ஷேட்ஸ் வந்து எடுத்து அப்ளை பண்ணும்போது ஈஸியாக வந்து ப்ரஷில் பிக் ஆகாது அண்ட் உங்களால் ஈஸியாக அப்ளை பண்ண முடியாது ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரஷில் ரொம்ப கம்மியாக வந்து லைட்டாக அலோவேரா ஜெல் வந்து ஜஸ்ட் அந்த ப்ரஷில் வந்து டச் பண்ணிக்கிட்டால் போதும் தென் நீங்கள் வந்து ஷிமரி ஷேடை அந்த அலோவேரா ஜெல்லோட சேர்த்து ப்ரஷில் எடுக்கும்போது அது ஈஸியாக ப்ரஷ்லையும் வரும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ப்ராடக்ட் வந்து உங்கள் ஐஸ்க்கு கீழே வந்து எதுவும் விழாமல் கரெக்டாக ஐஸில் வந்து நல்லா வந்து ஒரு ஜெல் ஷிமரி ஷேட் அப்ளை பண்ண மாதிரி நல்லா அப்ளை ஆகும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக வந்து அந்த ஷிம்மர் ஷேட் வந்து எனக்கு லிப்ஸில் அப்ளை ஆகுதுன்னு நீங்களும் இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதே பேலட்டில் இருந்த ஒரு காப்பர் ஷிம்மர் ஷேட் எடுத்து என்னோட இன்னர் கார்னர்ஸில் ஜஸ்ட் ஹைலைட் பண்ணுறதுக்காக லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ ஐ லுக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு டக்கு டக்குன்னு நான் வந்து ஐலைனர் காஜல் மஸ்காராலாம் அப்ளை பண்ணிவிட்டு வந்துடுறேன்
अगेन अंद डोम ब्रश डार्क मरून शेड एड़े इनो आउटर कॉर्नर ना वो डी अप्ले पड़े सो दट अंत शिमर शेडो कुछ ब्लेंट अंड क्रीस लाइन लाइटा वो डेप्त अप्ले पड़े नेक्स्ट वो नम फाउंडेशन कॉन्टोर ब्लश इतना अप्ले पड़ा अंड पाउडर कूड़े वे सेट पड़ा देन और लाइट शिमर शेड अदाद रोम्ब शिमरिया रखा दे जस्ट कुछ मेट शिमर शेड मादरी रखो अंद शेड लाइटा इनोड रिंग फिंगर नोस फुल्ला हाईलाइट पन्नाम जस्ट इनोड नोस ओड़ एज अंड सेंटर ला मुझे लाइटा वंद अप्ले पन्नी हाईलाइट पन्नी करें चीक बूंस ले यू अदे और शिमर शेड वंद हाईलाइटिंग काग अप्ले पन्नी करें सो लिपस्टिक इनकी ना वो रे शेड वो मिक्स पड़ी अप्ले पड़पे फर्स्ट और लाइट पिंक शेड मादरियान और लिपस्टिक आउटर लिप्स मट ना वो लाइनर मारे अप्ले पड़ी के देन इन कुछ और न्यू पिंक शेड इनर लिप्स अप्ले पड़ी के पोरे यस मेकअप डन இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க